எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு சில பேர் பங்க்ஷன் பாக்குறாங்க இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க, எங்க வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்திகள் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இதைத்தான் நோட் பண்றாங்க. தம்பிகள் அங்கே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கின்ற இருங்கடா. தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா. என்னோட பேன்ஸ் சொல்லிட்டு எனக்கு நாலு பேருக்கு அப்ப எங்கே இருந்து எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது, நாலு ஊர்ல இருந்து வர முடியாது, நாலு ஊர்ல இருந்து வரணும் பாத யாத்திரை வர முடியாது. அதான் பஸ்லயோ பைக்லயோ கார்ல வரதான் முடியும். பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரிக்கு பேன்ஸ் அப்படின்றாங்க. பின்ன மழையில இருந்து வரும் பஸ்ல வரலாம் வெயில வருவா. அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாயிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப, இந்த சூழல் சொல்றப்ப, இது உண்மைக்கு நான் தானே நாங்க உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டு எனக்கு தெரியல, எவ்வளவு என்ன கூட்டிட்டு வந்தாலும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, யார்த்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கைப்பற்றி கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தாரிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த சாமான்ய அருண் விஸ்வா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். கூலாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி நடிகனா கொண்டு வந்ததற்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பதட்டத்தில இருந்து, எப்படி சமீபத்துல அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு வாரமும் நான் தூங்கல, கொண்டுட்டாங்க என்னைய விட்டுங்க, நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு ஒத்தம் பண்ணுன்ற இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்றவங்க கேட்க மாட்டாங்க. திருப்பி உன்னதத்தை ஒத்து பண்ணுறாரு, அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீ நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பங்க்ஷனுக்கு பையன் கேட்டா ஆமான்னு, வருமா சம்பளம் பேமெண்ட்டு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்லுவோம், மறந்துடுவாங்க. சொல்லி ஒரு தர நேரத்தில் இன்னொருத்தவங்க மாத்திட்டு போயிருவா இப்படின்னு சொன்னா மறந்துடுவே. இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல, காலையில எந்திரிச்சு கால் ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கிருந்து அரை நாட்டுக்குள்ள பேசுறாங்க, மாத்தி 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 மாத்தி. தலைவா விட்டுங்க தலைவா, தோட்டம் மறந்துருச்சு, நான் நாட்டு நின்று தலைவா என்னை தவிர கேட்கட்டும்னு சொல்லிட்டு இல்ல. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, மூணு அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமா போச்சாங்க, போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பிரில்லியண்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு, அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமா இருச்சு. நான் அப்படியே முடிவு போயிட்டேன், இந்த மாதிரி போல பதறது, நம்ம வந்து ஒரு செகண்ட்ல வெளில தூக்கிட்டு போயிருக்காங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினைச்சேன். நாலே வார்த்தையும் கேட்டாங்க, அவங்க சொன்னமே கரெக்ட் ஆமான்ட்டேன். ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு. அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்கம் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பி சி சாம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமா அன்னைக்கு சென்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள், அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்கு இந்த தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ல எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பு வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணா அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு, அதை சொன்னது அத்தையுமே உண்மை. அவர் இதை விட அதிகமா அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா போய் பெர்லின் எங்கெங்கே கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளாம் இந்த நாடப்பில் இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டி, அது யாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின் பெர்லினுமா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி செருப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வச்சு வரப்போ பார்த்து கொடுக்க முடியாது போகாத காரணமாகுது அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாவது தொழில் இருந்தாலும் வேடா முட்டி வலிக்கிற அம்மாவுக்குட்டுச்சு. அவ்வளவுதான், அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தாய் எங்கேயும் என் தாய் வாங்கிட்டு டார்ச் லைட் வாங்கிட்டாங்கடா, நைட்டில் கரண்ட் பிரச்சனை வீட்டில் அடிச்சு பார்க்க முடியல. இது ரெண்டும் கேட்கும் இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி, இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன். உங்க கூட வந்து தோத்தா திரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தையிலேருந்து நிறையா ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. அன்பு தம்பி, அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நான் எனக்கு எப்போ ரொம்ப பெருமை இருக்குது. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணாபானா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. அங்கே என்ன நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை, ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க. நீங்கள் ஃபுல்லாக அதே தான் ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்துட்டா தான் கேட்டேன். நான் டைலாக் பேசணும் ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க இருக்காங்கன்னு இல்லை. நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் அங்கே இருக்கணும், ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா மட்டும் ஒரு ஒரு விஷயத்த அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர், அது அவ்வளோ பேர் இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி.